நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு நெல்லையில் திமுக வேட்பாளர் இறுதிக்கட்ட பிரச்சாரம். வருகின்ற 19/2/2022 அன்று நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுகின்றது. இதனை முன்னிட்டு வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து 6வது வார்டுக்குட்பட்ட பகுதியில் திமுக கட்சியின் வேட்பாளர் பவுல்ராஜ் உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பிரதிநிதி முஸ்தபா, 16வது வார்டு பிரதிநிதி அகஸ்டின், 8வது வார்டு எட்வின், கழக நிர்வாகிகள், உறுப்பினர்கள், தொண்டர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். எல்லாருக்கும் வணக்கம். நான் 6வது வார்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் பவுல்ராஜ் பேசுகிறேன். இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம இவ்வளோ நாள் செய்த பணிகள், அதாவது கடந்த 2016 தேர்தல் தள்ளி போனதுலேருந்து நம்ம நியாய விலை கடைகளுக்கு நிரந்தர நிலக்குறை அமைச்சு கொடுத்தோம். நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய முட்செடிகள் எல்லாத்தையும் பிடுங்கணும். கொரோனா காலத்தில் தொடர்ந்து முட்டையுடன் 40 நாட்கள் 500 நபர்களுக்கு மேலே சாப்பாடு கொடுத்தோம். அதுபோக கபசுர குடிநீர், டெங்கு நேரத்தில் நிலவேம்பு குடிநீர்னு 6 ஆண்டு காலமாக நம்ம தொடர்ந்து செய்யக்கூடிய பணிகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். மக்கள் எல்லாருக்கிட்டையும் நல்ல வரவேற்பு இருக்குது. எல்லோரும் நம்மளுடைய பணிகளை பார்த்து கண்டிப்பாக நமக்கு ஓட்டு போட்டு வெற்றி பெற வைப்போம்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வெற்றி பெற்று அவங்கள வந்து சந்திப்போங்கிற நம்பிக்கையில் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். உதயசூரியன் சின்னம், 5வது நம்பர்.